அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நடந்து முடிந்த 2019 பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழகமும் எதிர்பார்க்கிறது, இந்தியாவும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இந்த நிலையிலே தருமபுரி தொகுதியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுடைய பிறந்த தேதி, வருடம், மாதம், பிறந்த ஊர் ஆகியவற்றை இணையதளம் மூலமாகவும் கைபேசி மூலமாகவும் யாங்கள் பெற்று அதற்கான ஜாதகங்கள் கணித்து இந்த ஒரு ஜோதிட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இந்த தகவல்கள் கிடைக்கப்பெறாதவர்களுக்கு பிரசன்னம் மூலமாகவும் யாம் ஜோதிட ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஜோதிட ஆய்வானது பிரசன்ன ஜோதிடம், ஜாதக கணிதம், வானவியல் விஞ்ஞானம், விஞ்ஞான ஜோதிடம், ஜாமக்கோள் ஆருடம், மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி என்ற பலவிதமான ஜோதிட நுட்பங்களை கொண்டு யாம் கணித்ததாக இருக்கிறது. இதில் தருமபுரி தொகுதியிலே வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிற வேட்பாளர் யார் என்பதை யாம் ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஜோதிட ஆய்வில் தருமபுரி தொகுதியிலே ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி சார்பாக, அதாவது திமுக காங்கிரஸ் இணைந்த ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எஸ் செந்தில்குமார் ஐயா அவர்களும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக ஆகிய கூட்டணியில் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா பி பழனியப்பன் அவர்களும், மக்கள் நீதி மையம் சார்பாக ஐயா டி ராஜசேகர் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமதி ஆர் ருக்மணி தேவி அவர்களும் வேட்பாளர்களாக களம் இறங்கியிருக்கிறார்கள். இதிலே வெற்றி வாய்ப்பை பெறப்போவது யார் என்பதைத்தான் நாம் ஜோதிட ஆய்வுகளாக வெளியிடுகிறோம். தருமபுரி தொகுதியிலே ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக பெற்றிருக்கிறார் என்று எம்முடைய ஜோதிட ஆய்வுகள் தெரிவிக்கிறது. இது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை கொண்டே ஆய்வு செய்யப்பட்ட முடிவுகளாக இருக்கிறது. யாம் எந்த ஒரு கட்சியோ அமைப்போ சார்புடையவன் அல்ல, முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த முடிவுகளை யாம் தெரிவிக்கின்றோம். இதனுடைய முடிவானது தருமபுரியிலே ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை தெரிவிக்கிறது. யாம் பெற்ற தகவல்களில் ஏதேனும் மாற்றங்கள் இருப்பின் இந்த முடிவுகளிலும் மாற்றங்கள் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.